Hi friends, welcome to Switchli Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் அல்வா. இது ரொம்ப ஈஸியா குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கலாம். முந்திரி, அதுக்கு அப்புறம் கார்ன் பவுடர், ஏலக்காய், சக்கரை, தண்ணி. இது மட்டும் தான் இதுக்கு தேவையான பொருள் மொத்தமா. இதோட அளவுலாம் நான் செஞ்சிட்டு இருக்கும்போதே சொல்றேன். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பீட்ரூட்டோட ஜூஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும், அதோட சக்கை தேவைப்படாது. அதனால் நல்லா வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துருந்துடலாம். இப்போ நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி வைக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு தான் வரும். மறுபடியும் இதில் வந்துட்டு போட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது. இந்த கப்பாலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் இந்த அளவு வந்துட்டு நான் கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வானல் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு கப்பு ஜூஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வரும். இப்போ நம்ம கலர் விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லாவே வந்து போகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பீட்டர் ஸ்மெல் வராது. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இங்கே கொதிச்சுட்ருக்கட்டும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் பவுடரை வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 5 to 6 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா 1-5 ஸ்பூன், அதாவது 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சமாக லைட்டாக வந்து வத்தி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஒரு 1.5 கப் அளவுக்கு வரட்டும். இப்போ இது நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். சுகர் வந்து ரொம்ப போட்டுற வேண்டாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன், அதாவது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இதிலே வந்து ஸ்வீட் இருக்கும். நல்லா பழுத்திருக்கிற பீட்ரூட்டில் செஞ்சிங்கன்னா அதை விட கம்மியான சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் இன்னும் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷானது, அதனால் நார்மல் ஸ்வீட்டு தான். லேசாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன் பவுடரை வந்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு அந்த தண்ணி வந்திருக்கு, ஜூஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம கார்ன் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கார்ன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கை விடாமல் கலரணும், இல்லைனா வந்துட்டு அங்கங்கே கட்டி ஆகிடும். நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஜல்லி மாதிரி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா இப்போ இறுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெய் வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு வாசனை வந்து நல்லா வரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அல்வா வந்து நல்ல ஸ்டேஜில் வந்துருச்சு. நல்லாவும் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு நம்ம இறக்கிடலாம். ஃபுல்லாக வந்து நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து டைமாக கொஞ்சம் இறுக வரும். அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியான வந்து பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு சொல்லுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.